அண்ணே வாங்க அண்ணே, எப்ப அண்ணே வந்தீங்க? சீச்சி, இது என்ன கல்யாண சத்திரமா? வாங்க அண்ணே, உட்காருங்க அண்ணங்கிறேன். அதுல அண்ணே மதுரை ஜெயில சந்திச்சோம், அப்புறம் வேலூர், கடலூர், கடைசியா பாளையங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்துட்டு இடம் மாதிரி பேசிக்குவானுங்க. நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இடம் மாதிரி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்கிறோம். பாத்தீங்களா, எங்க சந்திப்பு எப்படி இருக்குன்னு? ஆமா, இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? அது ரொம்ப சாதாரணம்டா. மேனேஜர் ஒரு 25,000 பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்ட சொன்னாரு. அக்கவுண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன். என்னன்னு அநியாயமா இருக்கு, அக்கவுண்ட்ல கட்டினதுக்கு மாட்டிக்கிட்டீங்க? கட்டினது அவன் அக்கவுண்ட் இல்ல, என் அக்கவுண்ட். இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சம், இது பயங்கரமான மோசடி, தெரியுமில்ல? சரிடா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து தாராளமா செலவழிச்சேன், அதுக்கு உள்ள புடிச்சு போட்டாங்க. இல்லடா, அது அநியாய அக்கிரமா இருக்கு. ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா? அது ஏன் பாக்கெட்ல என்ன, அடுத்தவன் பாக்கெட்டு. நாயே நாயே, அதுக்கு பேரு பிட் பாக்கெட் சொல்றா? இந்த பிக்கு அசிங்கமா இருந்தது, அதான் கட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இந்த கமுனாட்டி இங்கேயே அடிக்கிறானே, இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? இது எம்டி பாக்கெட். ஏண்டா முள்ளம்பட்டி தலையா, நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆகி போச்சு? எப்படி ஆகி போச்சு? முழு தேங்காயை நாய் ஊட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துட்டு போக முடியல, அனுபவிக்க முடியல. நீங்க அந்த கிழவன கட்டில ஒன்னா தான படுக்கிறீங்க? கட்டி புடிச்சு முத்த கொஞ்சம் மாதிரி கழுத்து புடிச்சு நெரிச்சிருங்க. நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கிறேன், என்ன ஒரே அடியா தூக்கல தொங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சுப்பிரமணி, என்ன சுப்பிரமணி, வேண்டாம் தண்ட சோற சாப்பிட்டு இங்கே சுத்திக்கிட்டு அலையறான், அமிச்சிட வேண்டியதானே? பஸ் அளவுக்கு 5 பத்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். வணக்கம் தாத்தா. வணக்கம். உங்க உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் என் பேரை வந்த நேரம். ஆமாமா, இல்லனா சக்கர வியாதி இருக்கிற நீங்க காங்கிரஸ் சாப்பிட்டு பிழைக்க முடியுமா? போலாம் போலாம். என்னைய கிளி பேசுது? நாக்க உரிச்சிட்டேன்ல, அதான் பேசுது. ஓஹோ, அப்ப என் பேரனுக்கு நாக்க உரிச்சிட்டா பேச்சு வந்து? அட உரிச்சுதான் பாருங்களேன். ஏண்டா கீரிப்புள்ள தலையா, ஜெயில உண்ட கட்டி தின்னத மறந்துட்டியா? இப்ப கொத்தோட திராட்சைய குதிச்சு குதிச்சு திங்கிறீங்களோ, நரிய திராட்சை மாதிரியா? இங்க பாருங்க, நரிகிரின்னு அனாவசியம் பேசாதீங்க. எங்க பரம்பரை நல்ல பரம்பரை, சொந்த ஒரு ராஜபாளையம். இன்னொன்னுக்கு ராஜபாளையம் தான். யாரு இவ்வளவு உயரமா இருக்கும், இவ்வளவு நீளமா இருக்கும், புடிச்சதுன்னா அப்புன்னு இங்கதான் பிடிக்கும். விளையாடுறீங்க? ஆமா, இவர் பெரிய மாமா, நான் மச்சா. விளையாடுறதுக்கு எட்டி போடா ஜெயில இருந்த நாய. ஆமா, நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா பேலஸ்லயே இருந்தீங்க. பேசாத பஞ்சத், பெரிய ஒரு கீழே கூப்பிடாருங்க. எதுக்குடா கிளம்ப கூப்பிட்டா? கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்களா? நல்லா இது வரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல. போலீஸ் நாதான் தெரியுமே. ஆமாமா, எனக்கு முன்னாலே 2 தடவை போயிட்டு வந்தவனாச்சே, உனக்கு தெரியாதா? டேய், திராட்சை திங்கிற ஞாபகத்துல என்ன வம்பல மாட்டி விட்டுறாதா? அதெல்லாம் இல்ல, நல்ல சுபகாரியம் வாங்க. சுபகாரியம்மா, தம்பி நம்ம ஊமை பயில கட்டி போடலாம்னு அந்த பொண்ணு வர சொன்ன, பிடிச்சிருக்கான்னு கேளு. பொண்ண புடிச்சிருக்கான், சீட் ஏற தெரியுமான்னு கேக்குறாரு. ஓஹோ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. என்னடா யோசிக்கிறான், ஊமை எனக்கு ஊம பண்ணதோட கட்டணும், அதான நியாயம்? கரெக்ட் கரெக்ட். ஒன்னு உருச்சிர மாதிரி
கம்பு நாட்டி வாய் பேசாத ஊம பொண்ணு எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? பாவி, நீ திண்ட சோறு திங்கிறதுக்காக என்ன பழி வாங்கிட்டியாடா? ஊம பொண்ணா எனக்கு? என்ன ஊம பொண்ண கட்டி வைக்கிற? அவனோட நான் என்ன பேசுறேன்? என்னடா சொன்ன ஊமைய? சில விஷயங்கள் சொன்னாரு. வெளியே சொன்னாலும் உள்ள சொன்னாலும் அந்த பெப்பே எங்கேயே வச்சு சொல்றது? சில பெப்பெல்லாம் உள்ள வச்சுதான் சொல்ல முடியும். உள்ள சொன்ன பெப்பே என்னடா? ஒண்ணு ஊமையா, அவருக்கு பிடிக்கலையா? ஏண்டா நீயே ஊமை? உனக்கு மேட பாடகி பொண்டாட்டியா வரணுமா? இல்லங்க, அவருக்கு பாத்தினா ரொம்ப பிடிக்கும். ஏண்டா ஊமையனே என் ஊம தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கலனா வேற யாரா பண்ணிக்குவா? மனசார நிலைமைய பாத்தியாடா? உன் பேச்ச கேட்டு நடிச்சு தெருவில் வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான். என் மூக்கள் ரத்தத்தை பாத்தியாடா? எனக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மான்னு தமிழ்ல சொல்லி அழ முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியடா? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நல்லது தானே பண்ணேன். உன் சொத்தை நான் அபகரிச்சனா? இல்லங்க. இல்ல உன் தலையில தீ வச்சனா? இல்ல. உனக்கு என்ன துரோகம் பண்ண? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? என் மூஞ்சில காயமான மாதிரியே ஓ மூஞ்சிலையும் காயமாகும். அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல் எடுத்து குத்தி விட்டான்? அது வந்து அங்க வரேன். போலீஸ் எங்க ஓடினானே? டேய் ஓடாத, எனக்காக பேசாதீங்க. ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இளையராஜாவை பார்த்து மைக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலங்க மாட்டி விட்டுட்டேன். ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழவன் சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன? அநேகமா ஆயுள் தண்டனை தான். அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனை. கேட்டுக்கிட்டியா? தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனை. இதுல இலக்கான வேறையா? என்ற எல்லைக்கு நான் அவனை கவனிச்சுக்கிறேன். ஆமா, இவர் ஏரியா சீனா இல்ல, அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டி சேர்த்து டொபு டொபு டொபுன்னு சுடு தள்ளிடுவாரு. போடா பிச்சைக்கார நாய, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினியம் பாத்து வச்சிருக்க, போடா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்கார பிச்சை? இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்ருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாய புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டேன் தப்பா பால்கார? ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணத்தை சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கி வந்திருக்கிறேன், இனி ஒலை வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்டு பாருங்க. நீ ஒலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சூர் மாதிரி இருக்கிற. எச்சு கையிலே நீ காக்க ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இத வந்துட்டனுங்கா. அது ஒண்ணும் இல்லைங்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போலான்னு வந்தங்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகம் சொன்னீங்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கொண்டேன். ஏனுங்கா? இன்னைக்கு பக்கத்து தெரு மாரத்தம்பளி காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறு ஆக்கல. வடிவ பொலம வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்கலீங்களாக்கா? இல்லக்கா. இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா. ஏன் சொன்ன? என்ன கொண்டையா இருப்பேன்? ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டையா இருப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடுதான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுத்து பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தலை பெருந்தலையா போச்சு.
பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ, இவகிட்ட விகண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. எங்க அப்பன் சாப்பிடல கண்ணு வைக்கிற யாக்கும் போறாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சொல்றேன். அக்கா சோறு இல்லன்னு சொல்ல முடியானே, பிச்சைக்காரன் என்ன பயிச்சு போக மாட்டேங்கிறானே. கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா. ஏக்கா, பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி என்ன மச்சா ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிண்ணல பார்த்தாது நான்டா. ஐயோ, ஏனுங்க என்ன ஆயிருது உங்களுக்கு? அக்கா, இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுல பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க அப்ப, அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா ஏன்டா பிச்சைக்காரன் ஆகிலாம்? மூணு நாயில் உட்கார்ந்து என் ஊடு சொத்துக்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள பழசி எல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சு போட சொல்லுங்க. ஐயோ, கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டேனே. இந்த சென்டிமெண்டல் உள்ள எல்லாம் வேண்டாம், சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி, நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்தை இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. நாலு நாள் திம்பானுங்களே இவருங்க. என்ன கிட்ட போச்சு? பத்து நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது, மனுஷன் செத்தா போயிடுறான். வாக்கா. சரி, நான் செத்து போயிருக்கூடாது, தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? டேய் மாமா, உன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. பதினாறாவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. வெளியில சங்கிரி போட்டு கட்டி வழக்கமா இந்த நேரத்துல சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் லோடு பண்றேன். என்ன மரியாதை செய்யுது? அவன மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொல்ல மண்டையும் தேஞ்சு போயிடும். மூச்சு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கட்டு இருக்கா? இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தும் போது தோணுது, கரண்ட் மருந்து பார்த்தா கார தூக்கணும் போது தோணுது. சொல்றான் மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாய கொப்ப நாயோட திரும்பி போனாய. அக்கா, என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போய் பணம் இல்லை. என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கு ஒரு கயிறு தயார் பண்ணு? இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிரி பிடிக்கல. கயிறு கீர் தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்லவேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவான். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா என்ன பால்காரர், பொட்ட நாயை போட்டு போறீங்க அண்ணா? அது நாயங்களா அண்ணா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க. பத்து நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்கும்ண்ணா. ஐயோ, நாய் பையனை புறமுட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போட இருக்கு. அந்த கழுத பண்ணியை வெட்டி கூறு போட்டு டாக்டர்மா. நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டி வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல? வைத்தியர் கிட்ட போய் சொன்னீங்க, பதினாறு நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கம்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ, மசைக்கு சேல ஒண்ணும் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். பதில குடிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா
கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சன்னா என் மச்ச என் போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்க, வயிறு வெடிச்சு போகுது. அண்ணே உங்க மச்சான் அந்த பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியுண்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்த மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வளர்ந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க, பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடு ஆயுது கரும் பாறை மாதிரி. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்ச உங்க மச்சான். மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன? நாய் மாதிரி ஓட வச்சுட்டா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாய் உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை, வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை ஓடிச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா. அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். ஒரே ஒரு மெக்கோன் இருக்குறீங்க, நீங்க தான் பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்டுங்க. நீங்க பிரிண்டா? ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பானு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி, இப்படி பெரிய கேமராமேன் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ. என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ள எடுக்கிறது இங்க என்ன வந்து? அதுலயும் ஒண்ணு இல்லீங்க. இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு, இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். போட உள்ள பாடுவா. இது ஒரு சொரி நாய்ங்க பாத்தீங்களா? நான் சொல்ல சொரி நாயின்னு அங்க நின்றுதான் புடனே கடிச்சுப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? I am coming from Bombay. பேபே பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு, அதுக்கு லேண்ட் பாக்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டறாரா? ஆமா. கட்டணும் கட்டணும். ஆமா. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேற பாப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் எல்லாம் இருக்கு. எவ்வளவு நிலம் இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க. அது மட்டும் இல்லீங்க, ஒரு 79 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க, அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லீங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு குடுத்து வச்சிருக்குதோ? ஆமா. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா? வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துல கூட்டி போலீங்க. அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி. இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க. அடிக்கடி வரேன். வாங்க. பாய் 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 பாய். ஹாய். ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது. பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? அய்யோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ அது இல்லங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல வர்க் பண்ணலாம். மெட்ராஸ்ல தேவி பாரடைஸ், சாந்தி, எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்லு இங்க. அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதா? எந்த மாதிரி? ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒன்ன வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு அதான் இன்னொன்னு சொன்னீங்க. ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறான். அண்ணே அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது.
இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டல்ல. மெச்சூர் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆளா இது என்ன? ஓ, அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏ ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா, என் லைஃப் இல்ல. ஓ என்னங்க, உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க. ஏமி சாமி, அவசரங்க வச்சாரா? நான் வெளியில போகட்டுமா? சேச்சே, அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ஏமி சாமி, இது நான் அக்கட போயினப்படு அக்கட வச்சாரு, இக்கட வச்சினப்படு இக்கட வச்சாரு. சாமி, மீ மனசுல ஏமோ உந்தி 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 நான் உன்ட்ட ஒண்ணு கேக்கலாம்னு இருக்கேன். செப்பு சாமி. செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்டக்கூடாது. இல்லம்மா, என் மனசு திறந்து கேக்குறேன், எந்த உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ஏமி சாமி, நிலக்கரி தாரு எந்த கருப்பு, அது நாட்டுக்கு எந்த தேவங்க உந்தி, அழகனே உன்னாக்கு. ஆஹா, டாப்போ டாப்பு, வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு, கக்கூசுக்குள்ள பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்ல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி, அதான் லேது, நேன் இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், சவ்வாது, ரோஜா, மல்லிகை, இதெல்லாம் அரைச்சூத்துன மாதிரி ஒரு வாசனை. எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்தப்புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா, காதல கண்ணுதான் இல்லாம மூக்குமாடா இல்ல? சரி சரி, இங்க நார்ந்தோட இருக்கட்டு, ஊர் நாடுறதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு. எதே தாலி கட்டுறதா? ஏன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராயன், ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கிற, அவ ஒரு ஒன்றரை கப்பல் வச்சிருக்க, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாயை அரை டிக்கெட் கிழிச்சுட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற, அவ பினாயில் தெளிக்கிறா, ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே, இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும். இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது, ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவேன், அதை நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது. பாத்தீங்களா ஐயா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா, அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா, இந்த அநியாயத்தை தாலி கட்டுறான். சும்மா இருங்க, நான் எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா பாத்தியா? சட்டி தலையன் வேலைய கோப்பநாடி எங்க தட்டினா நீ மடங்க வேணும், எனக்கு தெரிய முடியும். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி. அண்ணா. யார் அண்ணேன்னு சொன்ன? உங்களை தான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரண்ட தலையா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? போடா போடா தேங்காய் மட்டும் தலையா போடா. தம்பி, நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா, இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லனே, அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவான்? பொண்ணுனா அப்படி இப்படிமா தான் இருப்பான், நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பாரு, நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முறை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு. குடுத்துட்டா? போ மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா, பிரியம் இல்லைன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னு காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லி எப்போ கிளிய படம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க, ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம், படான்னு அரைஞ்சாங்க வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடா அந்த பக்கம் பாத்தியா, ஐடியாவே பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க, இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச், இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. இத விட வேற வேலை என்ன இருக்கு? அம்மாயிகார்த்துரு அட்ல பொண்டி பொண்டி மன பேக்க ரண்டி
பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தேனோ விருந்துதான், நல்ல குடும்பம்னே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படுக்கலாம், மாமியார் வீடு தானா? நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே படு, அத நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சத்தையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்னா அன்னைக்குதான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய், ஏய் நம்மாளு, அடடே வாங்க 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 வாங்க. எங்க வந்தீங்க? எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்க இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டே, இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்ன அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போடா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞர். நம்ம நாட்டுல புதுமையாடா, அதான் கண்ணீர் கம்பெனி மாலையும் விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி, கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு எழுதிச்சு. உடனே நீ கொடுத்துருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. ஏய், அவ என்ன கிளியோ பாட்றாவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுற. கூப்பிடுறா பாப்பா. பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வண்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே, கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உனக்கு ஊட்டிருப்பாங்களே. அது எப்படி பாசு நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட், ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிடுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ, இந்த கீ. இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கீ என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி, பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏன்? வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங், நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தரான். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லங்க. அவர் என்ன காப்பாத்துன வராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் சொல்லாம் சொன்னேன், அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன், இங்க இருக்கிறது ஏன், ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ, அத மாத்திட்டாலே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளை கூட பாரு. இப்ப என்ன கட்டி பிடிச்சு அமுக்கிய, அப்படியா கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்டு, அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். நீயா? ஓ, நீங்களா? இவனுங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவன்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். எஸ், பிரைவேட் டிடெக்டிவ். யா, கிளாட் டு மீட் யூ. ஹவ் ஆர் யூ? ஃபைன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்க சேவையில ரொம்ப பாராட்டுறேன். தேங்க் யூ சார். யுவர் குட் நேம் என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தானே கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ்க்கு போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளி கண்டுபிடிக்காம இருக்கேன்,
மாப்பில இருக்க. கரெக்ட். ஐ அம் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி ஃப்ரம் டெல்லி. ஃப்ரம் டெல்லி. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற? என்ன சொன்னீங்க? இல்ல இது டெல்லி பாம்பே கல்கத்தா மெட்ராஸ்ங்கற எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கேயும் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மை ஃபேமிலி இஸ் ஆல் இந்தியா ஃபேமிலி. ஓ, யூ ஆர் ஆல் இந்தியா ஃபேமிலி. நீங்க அங்க எப்ப வந்து தங்களா? Who is this? ஆரணிகா. இவன் திருவிழாவுல பஞ்சு முட்டை விக்கிற பையன். நீங்க யாரை கேக்குறீங்க? இவரு இவரு. மை செக்ரட்டரி. கொஞ்சம் வரீங்களா? ஆ, 1 மினிட். ஐ அம் சாரி. எஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். இருக்கடா கூட. இவன் தான் ஜெயிலில் தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் பிடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்கடா. டெல்லி கல்கத்தாவில பங்களா இருக்கு. ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ 3 இன்சல்ல மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு, அதை நீ கெடுக்க பாக்குற. சார், ஏற்கனவே நான் சொன்ன 3 இன்சிடென்ட் தப்பு தான். ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, பிடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார், அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவ உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் டெண்டர் கைதியா சார்? வெரி ஃபன்னி. பண்ணிதான் சார் அவன். சார், உங்களுக்கு வேணா ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார், உங்கள மாதிரி 7 பேர் இருக்கலாம். ஆனா இவர மாதிரி 7 பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார். ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதின்னு சொல்றானே சார். சாரி சார், அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏன்டா ஒரு ராயல் ஃபேமிலி ஆல் இந்தியா வந்து ஹாய் லவ்லி ஃபிகர். சார், ஃபிகர் இல்ல சார், லவர். லவர் லவர். உங்க லவரா சார்? ஆமா சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார், உங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கறாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படி தான் சார் செய்வாங்க. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம் சார். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார், ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார், கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார். நல்லா அமைக்கு கூட்டி போங்க சார். கொண்டு போங்க சார். போங்க சார். போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவு பண்ண வச்சிருக்கீங்களா? செலவு பண்ண இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்க தான் அவன் இருக்கானா? பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உனக்கு முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க, அதுக்காக நீங்க அவங்களும் ஒன்னாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா சுண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம 3 பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளிய. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதுதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கு உங்களுக்கு நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய் என்ன பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்க, கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொதோ மொதோ ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடை கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடை கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின்.
ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அதை நீங்க எங்க சொல்ல முடியுமா? ஓ சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே, எட்டி போங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க, வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனே, இப்ப ஒத்த காத்தான் கடிச்சிருக்க, நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான பேர் பாட்ஸ் எதுவுமே இருக்காது.